நம்ம சுந்தர்சி அவருடைய இயக்கத்தில் அடுத்து உருவாக இருக்க ஒரு படம் தான் அரண்மனை 4. ஏற்கனவே சுந்தர்சி இயக்கத்தில் அரண்மனை படத்துடைய முதல் பாகம், இரண்டாம் பாகம், மூன்றாம் பாகம் அப்படின்னு வெளியாகி இருந்துச்சு. அதில் முந்தைய ரெண்டு பாகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு வரவேற்பை ரசிகர் மத்தியில் பெற்றிருந்துச்சு. அரண்மனை படத்துடைய மூன்றாவது பாகம் அந்தளவுக்கு ரசிகர் மத்தியில் வரவேற்பு பெறலை அப்படின்னாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த படம் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை புரிஞ்சிருந்துச்சு. இந்த நிலையில தான் சுந்தர்சி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரை வச்சு அரண்மனை 4 படத்தை ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. மார்ச் 1st அல்லது 2nd வீக்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே ஆரம்பிக்க இருக்காங்க. இந்த ஒரு படத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி மற்றும் சந்தானம் இணைஞ்சு நடிக்க போறாங்க அப்படின்றது தற்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, விஜய் சேதுபதிக்கு இந்த ஒரு அரண்மனை 4 படத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25-30 கோடி ரூபாய் சம்பளம் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், விஜய் சேதுபதி இந்த ஒரு அரண்மனை 4 படத்துக்காண்டி மொத்தமா கண்டினியூஸா பார்த்தா அப்படின்னா 40 நாள் கால் ஷூட் கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. அதே போல சந்தானம் பார்த்தா அப்படின்னா இந்த படத்துல காமெடியனா நடிக்க போறாரா அல்லது செகண்ட் ஹீரோவா நடிக்க போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ சந்தானமும் நடிக்க போறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. சந்தானத்துக்கு இந்த படத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 7-8 கோடி ரூபாய் வரைக்கும் டீல் பேசியிருக்காங்க அப்படின்ற தகவலும், இந்த ஒரு படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா தலை அஜித்தை வச்சு AK-62 அந்த ஒரு படத்தையும் அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அந்த ஒரு படத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா சந்தானம் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவலும் தெரிய வந்திருக்கு. இதனாலதான் இந்த படத்திலையும் சந்தானம் கமிட் ஆனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு அரண்மனை 4 படத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது 60 கோடி ரூபாய் இந்த ஒரு படத்துக்காண்டி ஒதுக்கி இருக்காங்களா. கிட்டத்தட்ட ரொம்பவே பிரம்மாண்டமா இந்த ஒரு அரண்மனை 4 படத்தை எடுத்து முடிக்க முடிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா சுந்தர்சி அரண்மனை 4 படத்தை ரொம்பவே சம்பவம் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு முடிச்ச உடனே பார்த்தா அப்படின்னா டைட்டிலுக்கான ஒரு ப்ரோமோ அல்லது ட்ரெய்லர் மாதிரி வெளியிடவும் படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க. சோ அரண்மனை 4 படத்துக்கான அப்டேட்ஸ் அப்படின்றது ஷூட்டிங் ஆரம்பிச்ச கொஞ்ச நாட்கள்ல இருந்து தொடர்ச்சியா வெளியிட்டு ரசிகர்களை கொண்டாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற சிம்பிளா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.